இளங்கற்பதி முருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழிலே நேற்றைய தினம் பழனிக்கு சென்ற அருணகிரிநாதர் முருகன் எதிரிலே வசன வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே என்ற திருப்புகழை பாடினார் அதை பற்றி சிந்தித்தோம் இன்று உல்லாச நிராகுலயோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ உல்லாச வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் இழந்த என்னை எல்லா நலமும் இழந்த என்னை சொல்லாய் முருகாம் சுரபோபதியே உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீ அலையோம் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாம் சுரபோபதியே எல்லாம் வல்ல புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் திருவாவினன்குடி சென்றார் முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமியை ஏன் அங்கே அழைத்தார் அங்கு அருணகிரிநாதருக்கு என்ன கொடுத்தார் அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகனிடம் என்ன வேண்டினார் நிறைய திருப்புகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு திருப்புகழ்கள் பழனிமலையிலே பாடப்பெற்றது அதில் சிலவற்றை பற்றி நாம் சிந்திப்போம் முருகனிடம் சென்று அருணகிரிநாதர் திருப்புகள் பாடுகிறார் பட்டு உழலாதே அபகாரநிந்தை பட்டு உழலாதே அழியாதவன் வஞ்சரை குறியாதே அபகாரணிந்தை பட்டு உழலாதே அழியாதவன் வஞ்சரை குறியாதே அபகாரணிந்தை பட்டு உழலாதே அழியாதவஞ்சரை குறியாதே உபதேச மந்திரம் பொருளாளே ஏபதேச மந்திர பொருளாளே பதேச மந்திர பொருளாலே உணனிணந்த பருவேணோபதேச மந்திர பொருளாளே உணனிணந்த பருவேணோபதேச மந்தி பொருளாலே உனை நான்ந்தருட்பெருவேணோ உபதேச மந்திர பொருளாளே உனை நான்ந்தருட் பெருவேணோம் இவமா முகன்ற வந்தன் இலையோனே இமவான் மடந்தை குத்தமிப்பாளாம் ஜபமாலை தந்த

சர்குருநாதாம் குடி பெருமாளே குடி பெருமாளே அபகார நிந்தை பட்டு உழலாதே என்ற திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் பாடி முடித்தார் முருகப்பெருமான் புன் சிரிப்புடன் அருணகிரிநாதரை அழைத்து அவர்தான் முனிவர் ஆச்சே முருகப்பெருமான் முனிவர் ஆண்டி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு முருகன் ஆண்டின்னா காஷாயம் அணிஞ்சிருப்பாங்க கழுத்தில் உத்ராட்சம் அணி போட்டுன்னு இருப்பாங்க நெற்றி நிறைய விபூதி தரித்து கொண்டிருப்பார்கள் சிவகலையாக இருப்பார்கள் முருகப்பெருமான் நெற்றி நிறைய திருநீர் தரித்து கொண்டு ஆண்டிகோளத்திலே உத்ராட்சி அணிந்திருந்தார் அங்கு சென்று இந்த திருப்புகழை பாடியதால் அவர் முருகப்பெருமான் மகிழ்ந்து தான் அணிந்திருந்த தான் போட்டிருந்த அந்த உத்ராட்ச மாலையை கயிற்று அருணகிரிநாதருடைய கழுத்திலே இட்டார் பாருங்கள் யாருக்கு கிடைக்கும் இந்த வரப்பிரசாதம் திருப்புகழை வாரி வாரி கொடுத்த வள்ளல் இவர் பாட பாட ஏன்னா ஒரு பக்தன் பக்தனை வந்து வயலூர் வர சொன்னோம் விராலிமலை வர சொன்னோம் உடனே பழனி வர சொன்னோம் அவனுக்கு என்ன கொடுக்கறது ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டார் வாரி இனிமேல என்னத்தை கொடுக்கறது மாலையை கொடுத்துட்டார் அடியார்கள் ஜபம் செய்யும் பொருட்டு அருணகிரிநாதர் கழுத்திலே முருகப்பெருமான் திருக்கரங்களால் மாலை அணிவிக்கப்பட்டது ஐயா ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே நிறைய சகஸ் நாம் அர்ச்சனைகள் இது எல்லாத்தையும் மேற்கொள்கிறோம் அந்த கடவுள் நம்மளுக்கு நமக்கு என்ன கொடுப்பாருன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு அபிலாஷைகள் முருகன் நம்மளுக்கு என்ன கொடுப்பார் இவர் எதையுமே எதிர்பார்க்கலை அங்கே போனதுமே இந்த திருப்புகள் பாடியதுமே தான் அணிந்திருந்த உத்ராட்ச மாலையை கயற்றி அருணகிரிநாதருடைய கழுத்திலே மாலையாக போட்டார் அருணகிரிநாதர் மகிழ்ந்தார் இந்த திருப்புகளில் அபகார நிந்தைப்பட்டு உள்ளாதே சதா சர்வகாலம் நிறைய தப்பு பண்ணிடுறது தப்பு பண்ண தொட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதிலே உழன்று உன்னுடைய வாழ்நாளை வந்து நீ போக்கிடாதே அழியாத வஞ்சரை குறியாதே உலகம் என்னைக்கு பிறந்ததோ என்றைக்கு அழிய போகிறதோ அது வரைக்கும் வஞ்சகர் என்பது இருந்து கொண்டே இருப்பார்கள் நல்லவர்கள் இருப்பாங்க தீயவர்கள் இருப்பாங்க வஞ்சகர்கள் இருப்பாங்க அந்த கூட்டத்திலே தான் அடியார்களும் இருந்து நிறைய தவவலிமை பெற்று பகவானுடைய பாதாரவிந்தம் அடைவார்கள் அழியாத வஞ்சரை குறியாது உபதேச மந்திர பொருளாலே என்ன உபதேசம் அதாவது அருணகிரிநாத சுவாமிகளுக்கு உபதேச மந்திரம் பண்ணார் அந்த உபதேசம் என்ன என்பதை பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் அன்பு வணக்கம்